வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். யாழ்ப்பாணத்தில் 3 நாட்கள் காய்ச்சல் காரணமாக இளம் குடும்பத்தில் ஒருவர் நேற்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கலைவாணி வீதி துணைவி பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய ஸ்ரீஸ்கந்தராசா சிவாஸ்கர் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையை உயிரிழந்துள்ளார். அவரது இறப்பு தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த 21ஆம் தேதி காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் 23ஆம் தேதி சங்கானை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் எலிக்காய்ச்சல் காரணமாகவே குறித்த மரணம் இடம்பெற்றுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் மது பிரமணாலம் குளம் பகுதியில் நேற்று மாலை வவுனியா செட்டிக்குளம் மெனிக்பாம் பகுதியைச் சேர்ந்த பான் வியாபாரத்தில் ஈடுபடும் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி பொதுமக்கள் உதவியுடன் பூவரசம் குளம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். செட்டிக்குளம் மெனிக்பாம் பகுதியைச் சேர்ந்த பான் விற்பனை செய்யும் முச்சக்கர வண்டி பிரமணாங்குளம் வழியாக மடு சென்ற போது சந்தையில் இருந்து 500 மீட்டர் தூரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பிரதேச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்கொள்ளும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பிரதேச செயலாளர்களுடனான முன்னாயத்த கலந்துரையாடலானது யாழ்ப்பாண மாவட்ட செயலரும் தெரிவத்தாட்சி அலுவலகருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்து தெரிவத்தாட்சி அலுவலகர் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் செல்லுபடியற்ற வாக்குகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகமாக உள்ளதால் நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு முறை பற்றிய விழிப்புணர்வு திட்டத்தை பிரதேச செயலக ரீதியாக மக்கள் மத்தியில் முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்கு பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் வெளிக்கள உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்துவதற்கு பிரதேச செயலாளர்களின் ஒத்துழைப்பினை நல்குமாறும் கேட்டுக்கொண்டார். மேலும் பிரதேச செயலக பிரிவு ரீதியாக தேர்தல்கள் முறைப்பாட்டு பிரிவுகளை பிரதேச செயலகங்களில் ஸ்தாபிப்பது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. இக்கலந்துரையாடலில் உதவி தேர்தல் ஆணையாளர் இ.கி. அமல்ராஜ் மற்றும் அனைத்து பிரதேச செயலாளர்களும் கலந்து கொண்டனர். நீக்கியதாக பொய்யுரைத்து வருவதை வன்மையாக கண்டிக்கின்றேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பொது வேட்பாளராக போட்டியிடுபவருமான பா அரியநேத்ரன் தெரிவித்துள்ளார். நான் கட்சியில் இருந்து இதுவரை நீக்கப்படவில்லை. நான் பொது வேட்பாளராக போட்டியிட்ட காரணத்தால் ஒரு விளக்கம் கூறுமாறு கடிதம் மாத்திரமே அனுப்பப்பட்டுள்ளது என்றார். மட்டக்களப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தன்னை தமிழரசு கட்சியில் இருந்து நீக்கியுள்ளதாக தெரிவித்து வரும் கருத்து தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் கட்சியில் இருந்து இதுவரை நீக்கப்படவில்லை. நான் பொது வேட்பாளராக போட்டியிட்ட காரணத்தால் ஒரு விளக்கம் கூறுமாறு கடிதம் மாத்திரமே அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் அதற்கான பதிலை நான் அனுப்பி வைத்துள்ளேன். இவ்வளவுதான் நடந்து முடிந்திருக்கிறது. நான் தமிழரசு கட்சியின் வளர்ச்சிக்காக இன்னும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னை மத்திய குழு தீர்மானத்தின்படி தமிழரசு கட்சி நிர்வாக சபை கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நான் அதை ஏற்று அக்கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ளவில்லை. நான் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் வெற்றிக்காக வேட்பாளர்களுடன் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அது என்னுடைய தனி மனித சுதந்திரம். அதனை எவரும் தடை செய்ய முடியாது. கட்சியை விட்டு விலகுவது ஆயின் யாப்பு விதிமுறைகளின்படி பல நடைமுறைகள் இருக்கின்றது. இந்நிலையில் யாப்பு விதிமுறையினை அறியாதவர்கள் மத்திய குழுவில் இல்லாதவர்கள் என்னை கட்சியை விட்டு நீங்கியுள்ளதாக தெரிவித்து வருகின்றனர் என்றார். மட்டக்களப்பு நீதிமன்ற கட்டட தொகுதியை குண்டு வைத்து தகர்த்தப் போவதாக நேற்று இரவு வந்த தொலைபேசி அழைப்பை அடுத்து அப்பகுதியில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நீதிமன்ற கட்டட தொகுதியை குண்டு வைத்து தகர்த்த போவதாக நீதிமன்ற பதிவாளருக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று சம்பவ தினமான இரவு வந்ததை அடுத்து உடனடியாக போலீசாருக்கு அறிவித்துள்ளார். இதனையடுத்து நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு போலீஸ் உயர் அதிகாரிகள் சென்று பார்வையிட்டதுடன் கட்டடத்தை சுற்றி வர பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் அப்பகுதியில் விசேட போலீஸ் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதுடன் புலனாய்வாளர்களும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதுடன் இன்றில் இருந்து இப்பகுதியில் விசேட அதிரடி படையினர் பாதுகாப்பில் ஈடுபட உள்ளனர். இதேவேளை மட்டக்களப்பில் சியோன் தேவாலய தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொண்ட ஷஹ்ரான் ஹாசிம் ISIS என சந்தேகிக்கப்படும் தலரது மற்றும் பிரதான சூத்திரதாரிகளின் வழக்கு இந்த நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றதுடன் அந்த வழக்கின் ஆவணங்கள் இந்த நீதிமன்ற கட்டட தொகுதி களஞ்சி அறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்மார்க் அருகே ராணுவ வாகனம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் இருவரும் ராணுவ வீரர்கள் இருவரும் உயிரிழந்துள்ளதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்தாக்குதலில் 4 ராணுவ சிப்பாய்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதல் தொடர்பில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கண்டனம் தெரிவித்துள்ளதோடு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பயங்கரவாதிகளுக்கு எதிராக விரைவான மற்றும் தகுந்த பதிலடியை கொடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. புயல் காரணமாக பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக குறைந்தது 26 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். இவற்றில் பெரும்பாலான இறப்புகள் பீகோல் பகுதியில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் நாகா நகரத்தை மூழ்கடித்தது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டிராமி புயல் நேற்று முன்தினம் பிலிப்பைன்ஸின் வடக்கில் தாக்கியது மட்டுமல்லாமல் பல பகுதிகளை நீரில் மூழ்கடித்துள்ளது. இதன்போது புயலானது தென் சீன கடலை நோக்கி நகர்ந்த போது மணிக்கு 95 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக பிலிப்பைன்ஸில் 150,000 அதிகமானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். புயல் காரணமாக நாடு முழுவதும் குறைந்தது பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக பிலிப்பைன்ஸ் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் 12th சுல்தான் ஜோஹர் கோப்பை சீனியர் ஹாக்கி தொடரின் இறுதி லீக் போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. இதில் இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதவுள்ளன. இத்தொடரில் பங்கேற்றுள்ள 6 அணிகளுள் முதல் 2 இடங்களை வகிக்கும் அணிகள் இறுதிப் போட்டியில் களமிறங்கும். நேற்று முன்தினம் இடம்பெற்ற போட்டியில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதியிருந்த நிலையில் இந்திய அணி எந்த ஒரு கோலும் அடிக்காமல் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 0-4 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. இருப்பினும் புள்ளி பட்டியலில் 9 புள்ளியுடன் முன்னணியில் இந்திய அணி உள்ள நிலையில் இந்திய அணியுடன் நியூசிலாந்து இன்று இறுதிப் போட்டியை எதிர்கொள்கின்றது. உதயன் டிஜிட்டல் வலைஒலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள உதயன் டிஜிட்டல் வலைஒலியை பின்தொடருங்கள். வணக்கம்.